Hello students, good morning. நம்ம இன்னைக்கு grammar 10th lesson verbs பார்க்க போறோம். Verbsல tenses பார்க்க போறோம். Tenses என்னன்னா ஒரு action word. நம்ம என்ன செயல் செய்றோம் இல்ல ஒருத்தங்க என்ன செயல செய்றாங்க அப்படினு சொல்றதுதான் verbs. ஓகேவா tenses. Okay, take the page number 36. Verbs are verbs showing action. They tell us something about a person or a thing. See the words in the following. Mr. Gopal is our teacher. Robin has a new bicycle. We watch television at night. Rahul scored a century. Sibo is writing in letter. I can't meet you today. I will meet you on Sunday. Okay, the sentence 1 and 2 lala, something tell us about the person. And the person pathi edho onnu solludhu. Adatha enna solluvaanga abadina, the verbs tell us what the people do. Enna anda people செய்யறாங்க அப்படிங்கறத சொல்றதுதான் tenses னு சொல்லுவாங்க. They read the following sentences. Deepa drinks milk every day. Deepa is drinking milk now. Deepa drank milk yesterday. Deepa will drink milk tomorrow. Okay, first என்ன சொல்றாங்கன்னா தீபா வந்துட்டு டெய்லி பால் குடிப்பா, ரெண்டாவது தீபா இப்ப பால் குடிக்கிறா, மூணாவது தீபா நேத்து பால் குடிச்சா, நாலாவது தீபா இனிமேல் பால் குடிப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னது, தீபா ட்ரிங்க்ஸ் மில்க். இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், இப்போ நடக்குதுன்னு சொல்றது. அதில் அவங்க கொடுத்துருக்காங்க, மை ஃபாதர் ஒர்க்ஸ் இன் அ ஃபேக்ட்ரி, மை பேரண்ட்ஸ் லீவ் ஹோம் அட் 9 o'clock, என் எலஃபண்ட் ஹேஸ் அ லாங் ட்ரங்க். ஓகேவா, தென் மேல் எலஃபண்ட் ஹேஸ் டஸ்க், ரோஹித் லிசன் டு த நியூஸ் ஆன் த ரேடியோ, வி லிசன் ஆன் த டிவி நியூஸ். இதெல்லாம் என்ன அப்படின்னா, நார்மலா ஒரு வெர்போட எஸ் இல்லைன்னா யூஎஸ் சேர்ந்தது அப்படின்னா அது வந்துட்டு நவுன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, ப்ளூரல் ஃபார்ம் அந்த மாதிரி இடத்துல தான் என்ன செய்வோம்னா, வெர்போட எஸ் இல்லைன்னா இஎஸ், சப்ஜெக்டோட எஸ் இல்லது இஎஸ் இருந்தனா அது ப்ளூரல் ஃபார்ம்னு சொல்லுவோம். பட் வெர்ப் டேக்ஸ் எஸ் இஎஸ் ஃபார்ம் த சிங்குலர். இதில் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் சிங்குலர் ஃபார்ம் எது ப்ளூரல் ஃபார்ம் எது நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறக்கா. சிங்குலர்னால் எப்படி ஆரம்பிக்குன்னா, ஏ பேர்ட் ஃப்ளைஸ் ஹை இன் தி ஸ்கை, அது சிங்குலர். பேர்டு ஒரு ஆளை தான், ஒரு பறவையை தான் குறிக்கிது. ரெண்டாவதுல ப்ளூரல் ஃபார்ம் பாருங்கள், பேர்ட்ஸ் ஃப்ளை ஹை இன் தி ஸ்கை. இப்போ எஸ் சேர்த்துருக்கு, பேர்ட்ஸோட பறவைகள் வானத்தில் பறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த மாதிரி எஸ் சேர்த்துருந்தது ஒரு வெர்போட சப்ஜெக்டோட அப்படின்னா அது சிங் ப்ளூரல் ஃபார்ம், சேர்க்கலன்னா அது சிங்குலர் ஃபார்ம். லெட் அஸ் லுக் அட் த சென்டென்ஸ். தீபா இஸ் ட்ரிங்கிங் மில்க், இப்போ நடக்குது. ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்லுவோம் அது. ஓகேவா, ஹியர் அது மாதிரியே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. தட் லிட்டில் கேர்ள் இஸ் கிரையிங், இப்போ குழந்தை அழுகுதுன்னு அர்த்தம். இட் இஸ் ரைனிங் ஹெவிலி. பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளையிங் இன் தி ஸ்கை. த டீச்சர் இஸ் டெல்லிங் அ ஸ்டோரி. மை பிரதர் இஸ் டாக்கிங் ஆன் த ஃபோன். ஓகே, இதெல்லாம் என்னென்னா இப்போ நடக்குது, அதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்லுவாங்க. டேக் த பேஜ் நம்பர் 38. அதில் சென்டென்ஸ் பாருங்கள், தீபா ட்ராங்க் மில்க் எஸ்டர்டே, நேற்று பால் குடித்தான். இப்போ நேற்றுங்கிறதுக்கு என்னென்னா பாஸ்ட் டென்ஸ்னு சொல்லுவோம். அது மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், தீபா ஸ்போ சாரி தீபக் ஸ்போக் டு மீ எஸ்டர்டே, நேற்று தீபக் என்கிட்ட பேசினான். லாஸ்ட் சண்டே வி வென்ட் ஃபார் அ பிக்னிக், போன சண்டே நாங்கள் பிக்னிக் போனோம். சுனில் ரோட்ட போயம். ஓகே, இதெல்லாம் என்னென்னா ஏற்கனவே நடந்து முடிஞ்ச டென்சஸை சொல்றது. ஓகே, அது பாஸ்ட் டென்ஸ். இனிமேல் நடக்க போறது சொல்லிச்சுன்னா அது ஃபியூச்சர் டென்ஸ். தீபா வில் ட்ரிங்க் மில்க் டுமாரோ அப்படின்னு சொன்ன, நாளைக்கு பால் குடிப்பான்னு சொன்னோன்னா அதுதான் ஃபியூச்சர் டென்ஸ். அது மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, இட் வில் ரெயின் இன் த மார்னிங், ஈவினிங் ஈவினிங் டைம்ல மழை பெய்யும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரசிடென்ட் வில் அட்ரஸ் த நேஷன் டுமாரோ, நாளைக்கு நேஷனை பத்தி பிரசிடென்ட் பேசுவாங்க. இதெல்லாம் இனிமேல் நடக்க போறது. ஸோ அந்த மாதிரி அதை எழுதுறத ஃபியூச்சர் டென்ஸ்னு சொல்லுவோம். தென் எக்ஸசைசஸ் பாருங்க, உங்களுக்கு கொடுத்துருக்க எக்ஸசைஸை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக நீங்கள் மாற்றி எழுத போகிறீங்க. ஓகேவா, அது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். தென் செகண்ட் எக்ஸசைஸில் அதையே இது உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, செகண்ட் ரோமனில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸாக எழுதணும், தேர்ட் ரோமனில் பாஸ்ட் டென்ஸாக எழுதணும், தென் ஃபோர்த் ரோமனில் ஃபியூச்சர் டென்ஸாக எழுதணும். உங்களுக்கு மிஸ் எழுதி ஆன்சர் கீழே கொடுத்துருக்கேன், தென் வீடியோலையும் அதுக்கானதை சொல்லியிருக்கேன். ஓகே, ரைட். ஓகே, நீட்டாக ப்ரெசன்ட் டென்ஸ் கண்டினியூஸ் டென்ஸ் புரிஞ்சாச்சு. இனி அதை பார்த்து நீட்டாக உங்களோட எக்ஸசைஸை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். தேங்க்யூ.